வணக்கம். கத்திரிக்காய் பொரி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் காய விடுவோம். ஒரு ரெண்டு குழி கரண்டி, ஒரு சாம்பார் குழம்பு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இந்த கோல்டு வின்னரை விட இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது. இந்த அளவுக்கு ஊற்றிங்கன்னா போதும். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போதும் நல்லெண்ணெய். நல்லா காயட்டும் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகு பொரியட்டோன்னு சீரகம் போடுங்க. வெண்ணெய் வந்து 1/4 ஸ்பூன் போடுங்க. நிறைய போட்டால் கசப்பு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வடகம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு வடகம் போடணும். வடகம் வந்து ஆப்ஷனல் தான். ஒவ்வொருத்தர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தர் வச்சுருக்க மாட்டாங்க. என்கிட்ட வடகம் இருக்குது, நான் போடுறேன். நல்ல மணமாக இருக்கும். அது பொரியட்டோன்னு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போடணும். 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போதும். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்க விடுங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்க, ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. நார்மல் வெங்காயம் போடலாமா? நார்மல் வெங்காயமும் இருந்தால் போடலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், நார்மல் வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 நீட்டாக கட் பண்ணி வதக்கிடுங்க. இந்த பதம் வந்து வதக்கினா போதும். அடுத்தது தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இதில் உப்பு போட்ட தக்காளி வந்து 2 தக்காளி இதில் கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு. இது கல் உப்பு தான் போடணும். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டு. கல் உப்பு நல்லது உடம்புக்கு. நமக்கு எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்திருந்தேன் வீட்டில். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவு வந்தால் போதும். தக்காளி போடணும். பூண்டும் சீரகமும் 10 பல் பூண்டு உரித்து சீரகம் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தாளிச்சிடுவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு சும்மா ஒரு இணைக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் போட்டு இன்னைக்கு ஒரு நல்லா வதக்கினீங்கன்னா வாசனை மனமாக இருக்கும். அதுக்கு தான் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு வதக்கிடுவேன். இது வதங்கட்டும். அப்புறமா கத்திரிக்காய் போட்டு வதக்கணும். அளவு வதங்கினா போதும். கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ 1/4 கிலோ கத்திரிக்காய் நீட் நீட்டாக இந்த அளவில் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். 4 நாளாக ஒரு கீரி போடணும். போட்டிங்கன்னா காரம் உரைக்க இல்லைன்னா கத்திரிக்காய் சப்புன்னு இருக்கும். நல்லா வதங்கணும். எப்படியும் 5 நிமிஷம் 7 நிமிஷம் நல்லா வதக்க விட்டா தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதுக்கு தேவையானது வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஏற்கனவே கல் உப்பு போட்டாச்சு, அதுக்கு காரம் போடணும். இந்த மாதிரி 1 ஸ்பூனில் 1/6 ஸ்பூன் போடுங்க. இது அப்படியே எண்ணெயிலேயே வதக்கினாதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் சப்புன்னு இருக்கும். இது கொஞ்சம் வெறும் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் முதல்ல. அப்புறம் பண்ணால் புளி ஊற்றலாம். இதில் ஒரு சொம்பு 200 கிராம் தண்ணி இருந்தால் போதும். அதில் வதக்கிட்டு வேகணும். புளி வந்து ரொம்ப கரைச்சிலாம் ஊற்ற வேண்டாம். இந்த கத்திரிக்காய் காய் வேகட்டோன்னு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான். 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கும். அது 1/2 கிளாஸில் நல்லா இவ்வளோ புளி ஊற வச்சேன். ஏன்னா அப்போ தான் குழம்பு காணும். நமக்கு 10 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டு குறைச்சிங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்துடுங்க. 10-15 நிமிஷம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த கார வாசனை, அந்த மிளகா தூள் நாற்றம் எல்லாம் போகும். 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த அளவுக்கு காய் வெந்தால் போதும். இப்போ தான் புளி ஊற்ற போகிறேன். புளி வந்து 1/4 சாத்துக்குரிய அளவுன்னு சொல்கிறோம். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இல்லைனா புளிப்பாயிடும் குழம்பு. இது அவ்வளோதான் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதுதான் கத்திரிக்காய் பொரி குழம்பு. 3 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு புளி ஊற்றி. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் சும்மா 1 புளி வெள்ளம் டேஸ்ட்டுக்காக போடணும். அது போட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் கத்திரிக்காய் பொரி குழம்பு முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் என்னோடய சேனல், சின்ன சேனல் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாப்பிட வாங்க.